அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை இன்றில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி கால் தொங்க போட்டுட்டே போனால் காலில் வீக்கங்கள் ஏற்படுது, லெக் ஸ்வெல்லிங். பெண்களுக்கு இது ஏன் ஏற்படுது, அதை எப்படி வீட்டில் இருந்தபடியே நம்மளால எளிய மருத்துவ குறிப்பு மூலியமாக சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கால் வீக்கம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டில் வரக்கூடியது ரெண்டே நோய்கள் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம், இன்னொன்று பார்த்தோம்னா கிட்னி ப்ராப்ளம். இருதய சம்பந்தமான பிரச்சனைகளும் சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகளும் 45 வயது கடந்த பெண்களுக்கு தான் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுலேயும் இருதய சம்பந்தமான நோய்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு கால் வீக்கம் வருது அப்படின்னு சொன்னால் அது சார்ந்த குறிகுணங்கள், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கா, ப்ரெஷர் அதிகமாக இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சிறுநீரக சம்பந்தமான கால் வீக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் காலையில் தூங்கி எந்திரிக்கும் பொழுது முகத்தில் வீக்கம் அதிகமாக இருக்கா, நம்மளுக்கு தண்ணி தாகம் அதிகமாக எடுக்குதா, இல்லை உங்களுக்கு ரத்தம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய யூரியா கிரியாட்டின் இந்த மாதிரி உப்பு சத்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கா, இது எல்லாத்தையும் வச்சு தான் நமக்கு கால் வீக்கம் இருக்கும் பொழுது அது கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாமான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பேஷண்ட்ஸை பார்த்த அனுபவத்தில் 45 வயதுக்கு கீழே கால் தொங்க போட்டால் வீக்கம் இருக்குங்கிறதுக்கு காரணங்கள், ஒரு 4 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து கால்சியம் குறைபாடுனால மூட்டு வலிகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனால் கால்களில் வீக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஹார்மோன் கோளாறில், குறிப்பாக தைராய்டு சம்மந்தமான ஹார்மோன் கோளாறு இருக்கக்கூடியவங்களுக்கு கணுக்கால் சுற்றி பாதத்தில் அதிகமாக வீக்கம் இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து இளம் வயது பெண்கள் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்கறதுனால இல்லை நிறைய தூரம் டிராவல் பண்ணுறதுனால காலில் ஏற்படக்கூடிய வெரிகோஸ் வெயின்ஸ், அதாவது நம்ம ரத்தம் எப்பயுமே கீழ் நோக்கி போகும், அது திரும்ப மேல் நோக்கி வரத்துக்கு நம்ம கால்களில் இருக்கக்கூடிய வெயின்ஸில் இருக்கக்கூடிய வால்வுகள், அடைப்பான்கள் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். எப்போ அந்த அடைப்பான்களுடைய வேலை பாதிக்கப்படுதோ அப்போ அந்த கீழேயே அந்த ரத்தம் தங்கிடும், அதை தான் வந்து கால்களில் நரம்பு சுருண்டிருக்கணும், வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்கிறோம். அதுவும் கால் வீக்கங்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இது எல்லாத்துக்கும் மேலே ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு 30 வயதுலேருந்து 45-50 வயது வரைக்கும் நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணால் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் பொழுது, இல்லை நாங்கள் ரொம்ப நேரம் வீட்டில் உட்காந்துட்டு வேலை பார்க்கும் பொழுது கால் தொங்க போட்டால் வீக்கம் வருது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கர்ப்பப்பை சம்பந்தமான ஹார்மோன்களான ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரானும் அதனுடைய ரேஷியோஸில் மாறுறது தான் முக்கியமான ஒரு காரணம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு கால் வீக்கம் வந்துருச்சுன்னு சொன்னாலே உடனே ஓடி போய் எனக்கு ஹார்ட் கிட்னிங்கிறத பிரச்சனையை பார்க்காம நமக்கு பீரியட்ஸ் இஷ்யூஸ் இருந்து இந்த மாதிரி கால் வீக்கம் வந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு ஹார்மோன்கள்னால பிரச்சனை இருக்குமாங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அந்த மாதிரி இருந்தாலே நம்ம உடலில் பல நோய்களுடைய பயத்தை நம்மளால் தவிர்க்க முடியும். கால் வீக்கம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனாலும் இந்த கால் வீக்கத்தை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று நிறைய தண்ணி குடிக்கணும், ரெண்டாவது நீங்கள் உணவில் உப்பை கம்மி பண்ணணும். எந்த விதமான கால் வீக்கமாக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு தைராய்டு ஹார்மோனுடைய குறைபாடாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற ஹார்மோன்கள் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இம்பேலன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வெரிகோஸ் வெயின்னால் இருந்தாலும் சரி, ஹார்ட் கிட்னி சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யூனிவர்சலான சொல்யூஷன் வந்து சால்ட்டை கம்மி பண்ணுறது தான். அடுத்து மூணாவது விஷயம் செடென்டரி வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். இப்போ நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் வந்து ஐடி ப்ரொஃபஷனல், எனக்கு வந்து சிட்டிங் ஒர்க் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி காலை தொங்க போட்டுட்டு நம்ம ஒரு செடென்டரி வே ஆஃப் லைஃப் ஸ்டைல், ஒரே இடத்துல உட்காந்து நம்ம வேலை பார்க்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்துகள் வந்து வெளியேறாமல்
அதனால் கால் வீக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரே இடத்துல தொடர்ந்து 3-4 மணி நேரம் உட்காராமல் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு நடக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். அதை தாண்டி பெண்கள் பொறுத்த வரைக்கும் காலையில் 1 அரை மணி நேரம், சாயந்தரம் 1 அரை மணி நேரம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நான் தான் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேன், நான் தான் வந்து துணி துவைக்கிறேன், நான் தான் வெசல்ஸ் வாஷ் பண்ணுறேன், இதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் உடலுக்காக நேரம் ஒதுக்கி 24 மணி நேரத்தில் குறைஞ்சது 1 அரை மணி நேரமாவது உடற்பயிற்சிக்குன்னு செலவு பண்ணுங்கள். கால்களை நல்லா மேல் தூக்கி இடுப்பு வரைக்கும் கால்களை முட்டி மடக்காமல் மேல் தூக்கி எக்ஸசைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது ஈஸியாக எனக்கு கால் தொங்க போட்டால் வீங்கிறது அப்படிங்கிற பிரச்சனையிலேருந்து உங்களால் மீள முடியும். அப்படி ஒருவேளை எந்த காரணத்தினால உங்களுக்கு கால் வீக்கம் இருந்தாலும் சரி, 2 வீட்டு குறிப்புகள் மூலயமா அதை நீங்கள் எளிதில் குணப்படுத்தலாம். 1, பெரிய நெல்லிக்காய் ஜூஸ். ஸோ ரெகுலராக 3 நெல்லிக்காயை வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி தண்ணியில் கலந்து ஜூஸ் மாதிரி ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிச்சிங்கன்னா கால் வீக்கம் குறையும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் வந்து யூரின் மூலயமா வெளியேறிடும். இன்னொரு விஷயம், நெரிஞ்சல் முள் குடிநீர். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே நெரிஞ்சல் செடி எப்படி இருக்கும்னு தெரியும், மண்ணோடு படர்ந்து வளர்ந்துருக்கும், இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் நெரிஞ்சல் பொடியாகவே கிடைக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் 1 ஸ்பூன் அளவு எடுத்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளராக சுண்ட வச்சு காலையில் வெறும் வயிற்றில் 1 வாரத்துக்கு 1 முறை இல்லைன்னா 2 முறை மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கால் வீக்கம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 2 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 1, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சத்து குறைபாடு காரணமோ இல்லை உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான நீர்ச்சத்து கால்களில் தேங்கிறது காரணமாக வீக்கம் வந்துச்சுன்னு சொன்னால் நெல்லிக்காய் 1 அருமருந்தாக இருக்கும். அதை தாண்டி யூரினோட அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நெரிஞ்சல் முள் குடிநீர் பயன்படுத்தும் பொழுதும் கால் வீக்கம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.